வணக்கம். அம்மாவின் தென்றல் சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி தேங்காய் பால் கத்திரிக்காய் குழம்பு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் கடுகு ஒரு ஸ்பூனு, வெந்தயம் ஒரு ஸ்பூனு, தேங்காய்பால் முதல் பால், அதோட பூண்டு, தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, இந்த பக்கம் குழம்பு மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூனு, ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி, அதோட இங்கே கத்திரிக்காவை நறுக்கி வச்சுருக்கேன். முழு கத்திரிக்காய், பொடி கத்திரிக்காய் இருந்தால் அது முழுசாக நறுக்கி போடணும், ஏட்டா அது இல்லாததால் வெள்ளை கத்திரிக்காவை நறுக்கி போட்டிருக்கேன். இங்கே புளி தண்ணி வடிகட்டி எடுத்திருக்கேன். இப்போது எண்ணெயை காய வச்சுருக்கேன். இதில் நம்ம கடுகும் வெந்தயமும் தாளிச்சுக்கலாம். இப்போ கடுகை சேர்த்துட்டேன். கடுகு பொரிஞ்சோன்னே வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்தோன்னே பூண்டை சேர்த்து வதக்குங்க. பூண்டு, கருவேப்பிலை. பூண்டு வதங்கியாச்சு. இப்போ தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினோன்னா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் லேசாக வதங்கினா போதுங்க. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளியோட. சீக்கிரம் வதங்கி எடுத்துடலாம். இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் சேர்த்து வதங்கட்டும். ஓரளவு நல்லா வதங்கட்டும். அரை வேக்காடு வெந்தோன்னா நம்ம வந்து குழம்பு மிளகாய்த்தூளும் சாம்பார் பொடியும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் பார்க்கலாம். இப்போ கத்திரிக்காய் வதங்கியாச்சு. இப்போ நம்ம வந்து குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். அதோட சாம்பார் பொடி இதையும் நம்ம சேர்த்து வதக்கிடலாம். பச்சைவாடை போக லேசாக வதங்கினா போகும். ரொம்ப வதக்கினீங்கன்னா தீஞ்சிடும். அதோடு வந்து இப்போ நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்து தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாங்க. புளி தண்ணி நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பும் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்ச நேரம் கொதி வரட்டும். எண்ணெய் வந்து இப்போ பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வந்தாச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம வந்து அரைச்சி வச்ச தேங்காய் பாலை சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்து லைட்டாக கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. இது கல்யாண வீட்டிலெல்லாம் செய்கிற தேங்காய் பால் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப ஸ்பெஷலுங்க. காரைக்குடி பக்கம் போனீங்கன்னா இந்த தேங்காய் பால் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப ஃபேமஸ்ஸு. குழம்பு ஓரளவு கொதிச்சிருதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.